चाइल्ड केयर हॉस्पिटल कैंसर மட்டுமே இல்ல பொதுவாவே எல்லா குழந்தைகளையும் பாத்துக்கிற ஒரு ஹாஸ்பிடல் அண்ட் மெயினா வந்து நீங்க பாக்கும்போது இதான் பேசிட்டு இருந்தாங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு வந்து 400 சர்ஜரிஸ் பண்றாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சோ வந்து God bless you guys அண்ட் கோவிட் டைம்லயும் அவங்க வந்து சர்ஜரிஸ் பண்ணிருக்காங்க சோ அதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு தெரியும் நம்மள பொறுத்த வரைக்கும் வந்து சினிமா தான் ஹீரோஸ் ஹீரோன்னு சொல்வாங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தீஸ் ஆர் தி ஹீரோஸ் ரைட் ஹியர் தி டாக்டர்ஸ் தான் ஹீரோஸ் பிகாஸ் வந்து அவங்க பண் கோவிட் டைம்லயும் சரி இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம வரணும் வந்து நான் எதிர்பார்க்கல பட் கோவிட் டைம்லயும் வந்து அவங்க இவ்ளோ உழைச்சு குழந்தை பார்க்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி டாக்டர்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ஆல் தி டாக்டர்ஸ் ஏன்னா ஒரு ஒரு டாக்டர் வந்து அவங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு அவங்க வந்து மற்றவங்களுக்கு சேவை பண்றாங்கன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னு நம்ம கண்டிப்பா அதை வந்து பாராட்டணும் அண்ட் இன்னும் மேல வந்து ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி ஹூஎவர் இஸ் வாட்சிங் திஸ் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து வந்து இந்த ஐசிஹெச் வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஸ்பெசிபிக் சைல்ட் கேர் அவங்க சொன்ன மாதிரி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு அனிமல்ஸ் வருது அவங்களுக்கு வாய் கிடையாது அவங்களுக்கு பேச தெரியாது அவங்க அவங்களுக்கு வலிச்சா கூட அவங்க சொல்ல தெரியாது அழுவாங்க அவ்வளவுதான் பட் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனு இந்த டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சு தான் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் டு தெம் பிகாஸ் இட்ஸ் காட்ஸ் ஒர்க் உண்மையிலே வந்து இது வந்து இட்ஸ் காட்ஸ் ஒர்க் தான் வேற எதுவுமே சொல்ல முடியாது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சர்வீஸ் தட் யூர் டூயிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே அதே ஒரு பெரிய விஷயம் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இவ்வளோ குழந்தைங்க மீட் பண்ணும்போது நம்மளும் வந்து கொடுத்து வச்சுவாங்க பிகாஸ் நிஜமே வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் குழந்தைங்க பார்க்கும்போது அவ்வளோ வருத்தம் வரும் உண்மையிலே அண்ட் ஐ திங்க் காட் பிளஸ் ஆல் யூ கைஸ் அண்ட் காட் பிளஸ் ஆல் தி சில்ட்ரன் ஐ ஹோப் தே லிவ் ரியலி லாங் நம்ம ஒரு ஒரு குழந்தைக்கும் வந்து ஒரு ஒரு டாய் கொடுக்கும்போது அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அண்ட் அது போய் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கொடுக்குது அவங்க எவ்வளோ நாள் வாழ்வாங்க கூட அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க சிரிக்கிறாங்கல்ல ஸோ அதில் தான் நம்ம எடுத்துக்கணும் பிகாஸ் அதெல்லாம் சிரிச்சுட்டு அவங்க அப்படி வாழ்றாங்கன்னா நம்மளாம் எதுவுமே கிடையாது ஸோ காட் பிளஸ் ஆல் தோஸ் சில்ட்ரன் அண்ட் ஆல் தோஸ் பேரண்ட்ஸ் அந்த அவங்களோட பேரண்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு வந்து அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அதில் அவங்க நேசிக்கிறாங்கன்னா அது உண்மையிலே வந்து இட்ஸ் ஒன்லி காட்ஸ் ஒர்க் அண்ட் ஐ கெட் வெரி இமோஷனல் பிகாஸ் குழந்தைங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ ஐ காட் பிளஸ் தம் ஆல் அண்ட் தேங்க்யூ ஐசிஹெச் ஃபார் ஹேவிங் மீ ஒன்ஸ் அகேன் அண்ட் எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பர்த்டே அதுமா வந்து இந்த குழந்தைங்களுக்கு கூட வந்து கொண்டாட்டுது அண்ட் தேங்க்யூ மீடியா நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இது போய் நீங்க சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் ஹாஸ்பிட்டல் ஒரு டைரக்டர் வந்து ஒரு பெண் ஸோ அதுக்கு வந்து ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் தேங்க்யூ வெல்லசி மேம் ஃபார் பீங் அஸ் பவர்ஃபுல் அஸ் யூ ஆர் அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் டு ஹேவ் யூ அஸ் டைரக்டர் ஆஃப் ஐசிஹெச் நீங்க எப்ப தேர்தல் பிரச்சாரம் நான் சொல்லுவேன் நான் சொல்றேன் இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு நடிப்பு தான் முக்கியம் என்னமா தெரியாது நம்மளால எவ்வளவு வந்து அவங்க சப்போர்ட் பண்ண முடியுமோ அது பண்றதுக்காக ஒரு காரணம் அது வந்து இதா இதா அது இல்லை எல்லாமே எல்லாருமே வந்து அவங்க விதத்துல வந்து டிஃப்ரெண்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நான் இந்த வருஷம் இங்கிலீஷ் சூஸ் பண்ணி பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் நான் எல்லா பத்தியும் நான் பேசுவேன் கொண்டாடுவேன் ஆனா இந்த வருஷம் வந்து எனக்கு என்ன ஹாப்பினா வந்து தெலுங்குல வந்து ரெண்டு படம் பெரிய ஹிட் ஆச்சு ஜானர் கிராக் அதுக்கப்புறம் பெப்ரவரியில வந்து நாந்தி ஸோ அது ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ அதே மாதிரி தமிழுக்கு கொஞ்சம் பண்ணிட்டு கொடுத்தா அப்படியே சந்தோஷமாக இருக்குது சொல்லி நெக்ஸ்ட் படம் ஆமாம் ஷூட்டிங் இப்போதைக்கு பண்ண படம் எல்லாமே முடிச்சு போச்சு ஸோ இப்போ எல்லாமே நாளிலிருந்து ஐ மீன் பர்த்டே முடிச்சு எல்லாமே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன் முழுக்க முழுக்க தன் நலன் தன் குடும்ப நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஜெயலலிதாவோடு இருந்து இந்த நாட்டையே சுரண்டி சூறையாடிய ஜெயலலிதா அம்மையார் சசிகலாவை போய் இவர் பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த அரசியல் அருவறுப்பான அரசியல் இல்லையா அருவருக்கத்தக்க அரசு இல்லையா மக்கள் எப்படி இவங்களை பார்ப்பாங்க இந்த இளைஞர்கள் எப்படி இவரை நம்பி போகிறாங்க அதுதான் இப்போ எனக்கு வேதனை செய்யுது உண்மையான மொழி நலன் இன நலன்